ரைஸு, சப்பாத்தி, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி காளான் குழம்பு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ காளானை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 10-12 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட மிக்சியில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த முந்திரி பருப்பு, தயிர் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு கொடுக்கும். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒன்று ஒன்று மட்டும் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்தா வந்து அந்த ஃப்ளேவர் அதிகமாகிடும். கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை வந்து ஒரு பெரிய சைஸ் பலாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நான் தட்டி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். இதோட இந்த மாதிரி காளான வச்சும் பண்ணலாம், இல்லைனா மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கூட நீங்கள் கிரேவி பண்ணலாம். வெஜிடபிள் கிரேவி மாதிரி அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்சா அந்த மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொரியாண்டர், மல்லித்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசால் பொடி, அந்த ஃப்ளேவருக்கு வந்து கொஞ்சமாக கறி மசாலா. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா, என்னது மசாலா வீட்டில் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கலாம். நம்மளோட சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட் வந்து அவ்வளோ வந்து இந்த ஹோட்டலில் கிடைக்கிற குருமா மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இதில் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு இறக்கணும். அது அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரை வந்து இந்த கிரேவிக்கு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.